லெஜெண்ட் படத்தின் ஆடியோ லான்ச் விழாவில் படு கவர்ச்சியான உடை அணிந்து வந்த யாஷிகாவை வெறிக்க வெறிக்க பார்த்த பாடிகார்டின் வீடியோ படு வைரலாக பரவி வருகிறது. டிவி ரசிகர்கள் மத்தியில் அதிகம் பேசப்பட்ட ஒரு விளம்பரம் தான் சரவணா ஸ்டோர்ஸ் விளம்பரம். தமிழகத்தில் சரவணா ஸ்டோர்ஸ் கடைகள் இல்லாத இடமே இல்லை. ஜவுளி முதல் வீட்டு உபயோக சாதனம் வரை என பல பொருட்கள் உள்ள கடைதான் சரவணா ஸ்டோர்ஸ். தனது சொந்த கடையின் விளம்பரத்தில் தானே நடித்து பிரபலம் தேடிக்கொண்டவர் சரவணா ஸ்டோர்ஸ் உரிமையாளர் அருள். பெஸ்ட் என்று அனைத்து தொலைக்காட்சியிலும் பெஸ்ட் கடைக்கான விளம்பரத்தில் கலர் கலரான ஆடைகளை அணிந்து கொண்டு நடித்தார். அதுவும் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகைகளான ஸ்னேகா துவங்கி தற்பொழுது இருக்கும் அன்சிகா வரை அனைவருடனும் இணைந்து விளம்பரத்தில் நடித்து ரசிகர்கள் மத்தியில் பெரும் பிரபலம் அடைந்து இருக்கிறார். இந்த விளம்பரத்தில் நடித்த சரவண அருளை நெட்டிசன்கள் பலரும் கலாய்த்திருக்கிறார்கள். இருந்தாலும் அவர் அசராமல் அன்சிகா தமன்னா என்று பல நடிகைகளுடன் நடனமாடியிருந்தார். விளம்பரத்தில் கலக்கிய நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் அண்ணாச்சி தற்பொழுது சினிமாவிலும் களமிறங்கி இருக்கிறார். இவர் நடித்து வரும் படத்தை பிரபல சீரியலை இயக்கிய இரட்டை இயக்குனர் ஜெடி ஜெரி தான் இயக்கி வருகின்றனர். அதோடு இவரின் கடை விளம்பரத்தையும் இவர்கள் தான் இயக்கியிருந்தார்கள். மேலும் இவர்கள் அஜித் நடித்த உல்லாசம் படத்தை இயக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சரவண அருள் கதாநாயகனாக நடிக்கும் படத்திற்கு தி லெஜண்ட் என்று பெயரிடப்பட்டு இருக்கிறது. இந்த படத்தில் அருள் அண்ணாச்சிக்கு ஜோடியாக புதுமுகம் கிருத்திகா திவாரி நடித்து வருகிறார். இவர்களுடன் இந்த படத்தில் பிரபு, விவேக், விஜயகுமார், நாசர், தம்பிராமையா, காளி வெங்கட், மயில்சாமி, லதா, கோவை சரளா, தேவி மகேஷ் உள்ளிட்டோர் பல நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள். மேலும் படத்தில் வேல்ராஜ் ஒளிப்பதிவாளராகவும் ஹாரிஸ் ஜெயராஜ் இசை அமைப்பாளராகவும் எடிட்டராக ரூபனும் பணிபுரிந்திருக்கிறார்கள். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் படு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் தமிழ் சினிமாவில் இருக்கும் பூஜா ஹெக்டே, தமன்னா, அன்சிகா என்று பல முன்னணி நடிகைகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இருந்தார்கள். அதே போல இந்த படத்தில் நடித்துள்ள யாஷிகா ஆனந்தும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு யாஷிகா ஆனந்த் வழக்கம் போல படு கவர்ச்சியான உடை அணிந்து வந்தார். இப்படி ஒரு நிலையில் யாஷிகா ஆனந்த் மேடைக்கு வரும் பொழுது அவரது அருகில் இருந்த பவுன்சர் ஒருவர் யாஷிகாவை வெறி கொண்டு பார்த்திருக்கிறார். இதை நோட் செய்த ரசிகர்கள் பலரும் அவரை கேலி செய்து கமெண்ட் போட்டு வருகின்றனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.